ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபாதர்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷலான கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து சர்க்கிளாக ஒரு பேப்பர் வேணும். நீங்கள் காம்பஸ் வச்சு ஏ4 ஷீட்டில் வரைஞ்சோ இல்லை ஒரு பெரிய பிளேட் வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. க்ரீப் பேப்பர் இருந்தால் க்ரீப் பேப்பர் எடுத்துங்க. க்ரீப் பேப்பர் இல்லைனா பர்த்டே எப்போ நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லையா, கலர் கலராக அதை கிழிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிழிச்சு நீங்கள் கசக்கி கசக்கி வச்சுக்கோங்க. சும்மா கையில் வச்சு க்ரஷ் பண்ணால் போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரிகேமி ஷீட் எங்கிட்டே இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், சின்ன ஸ்கொயர் ஷேப்பில். அந்த சைஸ் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை கொஞ்சம் கட் பண்ணி, இதுவே உங்ககிட்ட பெரிய சைஸ் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் ஒயிட்டில் கூட வந்து இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். ஆனால் அதுக்கு மேலே வந்து கலர் பண்ணிவிட்டு செய்யுங்க, பார்க்க அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக. இப்போ இந்த ரெண்டு எட்ஜஸையும் வந்து நம்ம ஒட்டிடணும். கம் போட்டு ஒட்டிட்டு அந்த பின் பக்கத்துலேயே கம் தடவி அந்த ஒயிட் பேப்பரில் கீழே ஒட்டிடணும். நம்ம வந்து பர்த்டேக்கெலாம் பொக்கே கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. பாருங்கள் பின் பக்கத்தை நான் பண்ணிவிட்டு இது நல்லா கரெக்டாக ஒட்டிக்கங்க, இல்லாட்டி பிரிஞ்சு வரும். கீழே வந்து அந்த முனையை ஒட்டிடுங்க. மேலே என்ன பண்ணுன்னா, ஸ்கெட்ச் வித்து க்ரீன் கலர் ஸ்கெட்சோ மார்க்கரோ வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கிளை போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இனிமேல் இதெல்லாம் ஒட்ட போகிறீங்க. கலர் வந்து வேறு வேறு கலர் ஒட்டுங்க. ஒரே மாதிரி உள்ள கலரை பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டாதீங்க, அப்போ தான் அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம பர்த்டே டெக்கரேட் பண்ணுறப்ப வளைச்சி வளைச்சி ஒரு பேப்பர் ஒட்டுவோம் இல்லையா, அதுதான் வந்து க்ரஷ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும், கசக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் எல்லா கலரும் வேறு இருக்கும், நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். காசு கொடுத்து க்ரீப் பேப்பர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த கிளை வரைஞ்சோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் வரிசையாக எல்லாத்தையும் ஒட்டிட்டேன்னா அந்த கீழேருந்து நல்லா நிறையா உள்ளே வந்து பொக்கேக்குள்ளே அந்த இது வச்சுருப்பாங்க இல்லையா, புல் மாதிரி கிராஸ் மாதிரி, அதுக்காக நான் சும்மா அப்படி போட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் பேப்பர், லைட் க்ரீன் டார்க் க்ரீன் ரெண்டு இருந்தாலுமே அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கிராஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழேருந்து பெருசாக இருக்கணும், மேலே போக போக ஒல்லியாக இருக்கணும். அந்த மாதிரி நான் டார்க் கலரும் எடுத்துக்கிட்டேன், லைட் கலரும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அந்த சைடில் நடுவில் கூட நீங்கள் வைக்கலாம். இடம் இருந்துச்சு அப்படின்னா, நான் ரொம்ப தள்ளி தள்ளி ஒட்டிருந்தீங்கன்னா நடுவில் கூட இடம் இருந்துச்சுன்னா உள்ளே ஒட்டலாம். நம்ம ஃப்ளவர் பொக்கே வந்து பார்க்க அழகாக இருக்கும், அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது நேச்சுரல் இல்லையா, பட் அது சீக்கிரம் வாடிடும். ஆனால் இது எப்போவுமே வாடாது. நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். எல்லோ போட்டிருக்கிறதுனால நான் ரெட்டில் வந்து நாட் மாதிரி அழகாக வரைஞ்சி அதை வெட்டி அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டேன். ஸ்டிக்கர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணால் ஸ்டிக்கர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இனிமேல் உங்கள் மெசேஜை கன்வே பண்ணிக்கோங்க. ஐ லவ் யூ டாடின்னு போட்டுக்கலாம், அங்கங்கே ஹார்ட் போட்டுக்கலாம். உங்களோட இமேஜினேஷன் தான் இனிமேல் டெக்கரேஷன் பார்ட். இதே மாதிரி செஞ்சு உங்கள் டேடிக்கு கொடுத்து அசத்துங்க. ஒரு நூல் வச்சு கட்டிட்டு அதில் செலஃபண்டை போட்டு அதை ஹேங் பண்ணுற மாதிரி நான் மாட்டியிருக்கேன். நீங்கள் அப்படியே கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். June 19 சண்டே, ஃபாதர்ஸ் டே வருது. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி உங்கள் கையால் செஞ்சு கொடுத்து அசத்துங்க, உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ எல்லாருக்குமே தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. பை பாய். See you next time.